எடப்பாடி, இந்த செல்லூர் ராஜ்ய, இந்த திண்டுக்கல் சீனிவாச, ராஜேந்திர பாலாஜி பார்த்து எழுதினாலும் பாஸ் ஆகாத ஸ்டாலின் அதெல்லாம் வர முடியாது. மோடியெலாம் 120 கூட ஆக மாட்டாரு. எல்லாத்தையும் சரி செய்கிறான், எல்லாத்தையும் சரி செய்கிறான். ஆமாம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போகிறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. ஜப்பானே வாக்சீட்டில் தான் போடுது. இவன் இந்த இவிஎம் எந்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கா. உலகத்திலே நைஜீரியாவும் இந்தியாவும் தான் அதை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். ஏன்னா இவர் ரெண்டு பேரும் தான் ஊழல தலை சிறந்த நாடுகள். எப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க இவங்களுக்கு, எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இடம் கொடுக்க மாட்டாங்க. முத்துன பைத்தியமாக இருக்காங்க, முத்துன பைத்தியம். ஹிட்லர் இப்படி தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பார்க்க வந்துட்டான். அங்கே இருக்கிற அந்த வார்டெல்லாம் இது பண்ணி எல்லா பைத்தியத்துக்கும் ஹிட்லர் வந்து சல்யூட் அடிக்கிறோம்ட்டான். இவன் என்ன பண்ணா, எல்லோரும் எந்திரி சல்யூட் அடிக்கிறாங்க ஹிட்லருக்கு. ஒருத்தன் மட்டும் உட்காந்துருக்கான் பேசாமல். அவனுக்கு கோவம் வந்துருச்சு, போய் டேய் எல்லாரும் எனக்கு வணங்க சித்தமாக நீ சொல், டேய் நான் நம்பிடா நான் பைத்தியம் இல்லடா. அது மாதிரி இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, டேய் நான் பைத்தியம் இல்லடா, நாங்கள் ரொம்ப நீங்கள் தானடா அட்டை பைத்தியமாக இருக்கீங்க. அவள் பாருங்கள், இதை கலெக்டராக துப்பட்டாவை நறுக்கி விட்றா, தலைமுடியாக பிரித்து விட்றான், பேய் மாதிரி போயிடுதுங்கிறான் நம்ம பிள்ளைய. அதை சடை பண்ணி இடம் பண்ணி போகுது. ஆனால் இந்த மிஷினுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். இதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மூக்குத்தில் பிட்ட கொண்டு போயிடலாம். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட ஆட்கள் என்று பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் அவிச்ச விதையை முளைக்க வைக்கிறாளுங்க. உங்கள் மகன் உண்மையை சொல்கிறாள், நான் முயற்சி பண்ணுறேன் கிடைக்கல. இல்லை அதனால் தயவுசெய்து உண்மையாக இருக்கிற மகனை நீங்கள் கரை சேர்த்தி விட்டுருங்க. ஆமாம், திருவற்றியூருக்கு இல்லை, மொத்த நாட்டையுமே சரி பண்ணுறதுக்கு தான் மகன் வந்திருக்கேன். இனி வந்து இங்கே என்னை நித்திட்டிங்கன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. எல்லையில் என்ன ஐயனார் நிற்பார்ல, அப்போ நின்றுருப்பேன். எதாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் உங்களுக்கு வரும். அண்ணே கரண்ட் இல்லைன்னா, காவா இல்லைன்னா, காவா இல்லை கீவா இல்லைன்னா பிச்சு எடுத்துக்கொண்டாத நானே போட்டுருவேன். இவங்க எனக்கு நிதி ஒதுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் செஞ்சுருவேன். அவங்க ஒதுக்குவாங்க. காவாக்கு திட்டம் 1000 கோடி, சாலைக்கு 1000 கோடி ஒதுக்குறது. ஏங்க நீங்கள் ஒதுக்குனீங்க, அது வரவே இல்லைங்க. இன்னொரு தடவை படிங்க அந்த திட்டத்தை. 1000 கோடி ஒதுக்கீடு, ஆ ஒதுக்கிட்டோம். அது என்ன பண்ணீங்க அப்புறம், அதை ஒரு இடத்துல பதுக்கிட்டோம். அதை என்ன பண்ணீங்க, அதை அப்படியே வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து ஓட்டுக்கு 500 கொடுத்து முடிச்சிட்டோம். இவங்கள மாதிரி ஒரு குளம் கொடுங்கோளங்களை நீங்கள் உலக வரலாறு பார்க்க முடியாது. இன்னும் இஷ்டத்துறாங்க 50 ஆண்டுகள் நாங்கள் வந்தால். ஏ நான் தான்ப்பா அதை சொல்லணும், நான் வரலை வந்தால்னு சொல்லணும். நீ வந்துட்டப்பா வந்துட்ட, வந்தால் செய்வேன். வந்தபோது என் செய்யல, அவங்க ஒரு பாட்டை போட்டாங்க, அதை விட என் பாட்டு கிட்ட ஆயிருச்சு. ஐயோ போகிற ஊரில் அண்ணே ஒரே ஒரு தடவை பாட்டை பாடினேன் அண்ணே, ப்ளீஸ் கிடைக்கிறேன். ரொம்ப என் பசங்க ரொம்ப தேடிட்டாங்க, நீங்கள் என்னடா பண்ணலாம் தம்பினை, பச்சை மட்டை வச்சுக்கிறோம்னே, பச்சை மட்டை வச்சுக்கிறோங்கிறான். அதாவது என்னத்தையாவது ஒன்றை பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணிட முடியாதான்னு தூக்க வர மாட்டேங்குது. ஒரு தம்பி வெளிநாட்டிலேருந்து எனக்கு அடிக்கிறான், அண்ணே உன் பேச்சை கேட்காம நான் தூங்குறது இல்லைன்னே, ஆனால் கேட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றதில்லைன்னுங்கிறான். என்னடா என்னடா பண்ண, பல பேரை நோயாளி ஆக்கி விட்டுட்டேன்னே, எங்களெல்லாம் கேட்டுச்சே இப்படி ஆகிப்போச்சடா நம்ம நாடு அப்படின்ட்டு. வெளிநாட்டுக்கு போன பூரா என் கட்சியில் சேர்ந்துறேன். ஏன் கேளுங்க, அதுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு வருதுல, இப்போ அனுப்பிவிட்டு கூப்பிடலாம்னு இருக்கேன். அது காரணம் இது, அங்கே போன ஒன்று அமராடி அண்ணன் பேசுகிறதா சரி, அந்த மாதிரி நம்ம நாட்டை ஏன்டா படைக்க முடியாது, படைக்க முடியும். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் அருமை தம்பி தங்கைகளுக்கு, நீங்கள் உலக நாடுகளில் இந்த நிலம் போல வளம் பெற்ற நாடு கிடையாது. நீங்கள் நான் வந்த பிறகு நீங்கள் எழுதிவீங்க, சத்தியம் சொல்கிறேன், உண்மை பேசுகிறவங்க மாங்க. பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறதுக்கு பிள்ளைகள் அழுவாங்க. என்னை அனுப்பிடு, தயவு செய்து சொர்க்கமாக்கிடுவேன் அதை. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் படிக்க வைப்பேன். 5 பாடம் 6 பாடம்னா நோ நோ ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க் கொடுத்தா வாத்தியாரை டிஸ்மிஸ் பண்ணி விட்டு போச்சு. உன்னை யார் வீட்டில் போய் பிடிச்சது பிள்ளை, விடுப்பா விடுப்பா.
என்னை முதலமைச்சராக அவன் வேற பக்கம் நீட்ட சொல்றேன். என்னை முதலமைச்சராக நான் நீட்டுக்கு பயிற்சி கொடுப்பேன் சென்று. இந்திய மெடிக்கல் கவுன்சில், மத்திய மெடிக்கல் கவுன்சில், இந்திய மருத்துவ குழுமம்களை என்னைய அங்கீகரிக்க வேண்டாம். நான் அறிவாளியா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிப்பேன். நீ யாரு? ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, டேய் அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எந்திரிச்சு சொல்றா நீ ஆகச்சிறந்தவன் என்று. நான் என்ன சொல்றேன், நீட்டு எழுதட்டும், என் பிள்ளைல நீட் எழுத நான் அனுப்பிச்சிடறேன், எக்ஸிட் எழுத அனுப்பிச்சிடறேன், நர்ஸ் எழுதட்டும், சித்த மருத்துவர் எழுதட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறாரு, நீதியரசர் எழுதுறாரு, எல்லாம் நீட் எழுதட்டும், நாமளும் எழுதுவோம். நாட்டை ஆள துடிக்கிற தந்தவர் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவர் அவரு இவர் நீ இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிற நீ ஒன்றும் தெரியல, உனக்கு மக்கா இருக்கா? அப்போ என்ன செய்வோம்னா, மோடியிலிருந்து எல்லாரும் முதலமைச்சர் அவர் இவர் எல்லாரும் நம்ம ஒரு தேர்வு எழுதுவோம். இதை கொண்டு வரனாலேயே பாருங்க, கொண்டு வருவேன், கொண்டு வந்தா எடப்பாடி இந்த செல்லூர் ராஜ்ய இந்த திண்டுக்கல் சீனிவாச ராஜேந்திர பாலாஜி பார்த்து எழுதினாலும் பாஸ் ஆகாத ஸ்டாலின் அதெல்லாம் வர முடியாது. மோடியெல்லாம் 120 கூட ஆக மாட்டார். நான் என்ன சொல்றேன், சிலபஸ் சிலபஸ் நான் சொல்றேன் பாருங்க, சமூகம், பொருளியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, உலக இலக்கியம், உலக வரலாறு, உலக அரசியல் எல்லாத்தையும் படிப்பேன். சிலபஸ் புத்தகம் படுத்து போட்டு நான் என்ன சொல்றேன், போட்டு தேர்தலில் நான் வந்துட்டேன் சீமான், ஆனால் நான் அமைச்சராக கூடாது. எம்பி ஆகிட்டேன், நான் அமைச்சராக கூடாது. அப்போ எப்போ அமைச்சராகலாம்? தேர்வில் தேர்ச்சி பெற்றா அமைச்சராகலாம். அப்போ என்ன ஆயிரும், நாடு அறிவார்ந்தவன் கீழே ஆவணாட்சிக்கு கீழே வந்துடும், நல்ல அறிவுள்ள தலைவனை கிடைச்சிருவான். இந்த மாதிரி திடீர்னு பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் சொல்கிற பைத்தியக்காரங்க வர மாட்டாங்க. இப்போ ஒன்றை என் மக்களுக்கு நான் சொல்லணும், ஐயோ வழக்கு கிழக்க போட்டுருவான், ஏன் நேரம் ஆயிடுச்சு, ஏற்கனவே ஒரு இடத்த பேசுகிறேன், சி 400 பேர் மேலே வழக்கு, அவ்வளவு நேர்மையான இங்கே இங்கே இருக்காங்க. ஒன்று சொல்கிறேன் அதாவது சங்கர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், குப்பன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், உங்கள் மகன் சீமான் என் மக்களின் வேட்பாளர். நான் உங்கள் வேட்பாளர். நான் வெல்வது என்பது என் வெற்றி, என் கட்சியின் வெற்றி இல்லை, நம் இனத்தின் வெற்றி, நம் இனத்தின் மானத்திற்கான வெற்றி, புதிய அரசியல் மாற்று அரசியலுக்கான வெற்றி, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான வெற்றி. வாக்குக்கு காசு கொடுக்கிறார்கள், காசு கொடுக்கிறார்கள், ஒரு இடம் அந்த கையை பிடித்து கொண்டு இந்த காசு உனக்கு ஏது என்று கேளுங்கள். நாள்தோறும் உழைக்கிற நான் கையேந்தி நிற்கிறேன், ஒரு வேளையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குறா எப்படி? கரும்பு வெட்டினாயா, நெல் அறுத்தாயா, ஆட்டோ ஓட்டினாயா, ரிக்ஷா ஓட்டினாயா, என்ன வேலை செய்தாய்? திருடினாய். 50 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கட்சியும், 250 ஆண்டுகள். ஊழல் லஞ்சத்தை தவிர எதுவுமே கிடையாது. என்ன உங்கள் குடும்ப பரம்பரை சொத்தை வித்துட்டு கட்டி கொடுக்க போகிறீங்க? இது நீங்கள் ஜமீன் திவான் இல்லை பரம்பரை பரம்பரையாக ராஜராஜ சோழன் நரசேந்திர சோழன் மாதிரி மன்னர்களா? ஏ உங்கள் பதவியை நாங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் எப்படி நீங்கள் இருந்து எங்களுக்கு பிச்சை போடுறீங்க? ஒன்றுமே கிடையாது ஐயா. கருணாநிதி மார்க்கெட் இழந்து போன முன்னாள் கதைவசன கர்த்தா, அம்மையார் ஜெயலலிதி மார்க்கெட் இழந்து போன முன்னாள் நடிகை, அவ்வளோதான். ஆனால் உங்களை நாட்டின் முதன்மை அமைச்சராக்கி அழகு பார்த்தது உழைக்கும் அடித்தட்டு மக்களின் ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் செலுத்திய வாக். எங்கள் ஒரு விரல் போட்ட ஓட்டில் உங்களுக்கு இவ்வளோ உயரம் வருது. திருவற்றூர் தொகுதியில் ஏன் சீமான் போட்டிடே? இது ஏன் நாடுறா? நானே கேரளாவில் ஆந்திராவிலும் நினைக்கிற மாதிரி பேசிக்கிறேன். இது என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் உரிமை. வந்த வண்ண பீஸா, பர்கர், குறுக்குறே, அது சிலை, பேனிட், எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய், அது சாப்பிடு. நான் சொல்லிக் கொடுக்க ஒருத்தன் இல்லை, இதை சாப்பிடு. ப்ரோட்டீன் வேணுமா? நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடு. அது வேணுமா? மாட்டுக்கறி அரைக்குள்ள சாப்பிடு. போடு அசிங்கம் சொல்லுவான், காதை பொத்திக்க, மூத்திரம் குடிக்கிறதோட கருதிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணன் ஜிம்முக்கு இப்போ போகல, உடம்பு மெலிஞ்சு போச்சு, பேண்ட்டு நிற்க மாட்டுது, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, மெலிஞ்சு போச்சு, கைகாலெலாம் குச்சி குச்சி ஆயிடுச்சு. ஜிம்முக்கு போகும்போது பயிற்சியாளர், அண்ணே நாளைக்கு போட்டுருவோம்ணே, ஒரு கிலோ செஞ்சு எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் ஆள்கரைக்குள்ள அடிச்சுட்டு வெயிட்டை போட்டு தூக்கி அப்படி தெரியும். அப்போ குளிச்சுட்டு வந்து சட்டையை போட்டு வெளியே இருக்கும்போது யாராவது தான் பார்த்தேன், என்னடா இவட, ஏய் இவட, இப்போ ஒரு திமிர் ஏறும் பாரு, ஒரு முறுக்கு ஏறும் பாரு, சாப்பிட்டு பாரு, கொம்பை தவிர எல்லாம் முளைச்சிக்கிறோம், ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. எத்தனை கேள்வி கேட்குற, ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. என்னை கடந்து போகிறாங்களாம், என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. மே 2க்கு பிறகு என்னை இக்னோர் பண்ணு பார்ப்போம், இக்னோர் பண்ணு பார்ப்போம். திருவற்றியூரில் வந்து நிற்கிறாரு, அவர் உள்ளூர் இல்லையே அப்படின்னு. ஏய் ஸ்டாலின் குளத்தூரா? அவர் வேறு இடத்துல தார், அவரே இருக்கிறாரு. ஜெயலலிதாவை கேட்கல, நீ ஏன் பர்கூரில் போய் நின்ன, நீங்கள் அங்கே போய் நின்று கேட்கல. கமலஹாசன் போய் தெற்கு தொகுதியில் கோவையில் நிற்கிறார், கேட்டு பிறகு ஒரு தடவை
ஏய் மற்றவனுக்கெல்லாம் வந்த நாடுறா, இது என் சொந்த நாடுறா, எங்கே வேணாலும் இது என் நிலம், என் மக்கள். யாருக்கு துயரம் இருக்கோ அங்கே வந்து அருகில் நிற்பேன், கண்ணீர் துடைக்க கை நீட்டி நிற்பேன், ஆறுதலுக்கு தோல் சாத்து கொடுத்து நிற்பேன். அதுதான் என்னுடைய பழக்கம். நாங்கள் மிக்சி தருகிறோம், கிரைண்டர் தருகிறோம், டிவி தருகிறோம், வாஷிங் மிஷின் தருகிறோம், கஸ்டமர் இருந்தால் துவைச்சி காய வச்சு தேய்ச்சி கூட தருகிறோம். அப்படிலாம் அதெல்லாம் சொல்லி இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க. இப்போ புதுசாக ரேஷன் அரிசி ரேஷன் பொருள்கள் வீட்டுக்கே வரும். டே முதல்ல ரேஷனில் பொருளை வைங்கடா, பொருளை வைங்க. அவன் உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ உணவு மானியத்தை துண்டிங்கிறான். நீ இலவசமாக அரிசி கொடுத்தனா என் வியாபாரம் படுத்துக்கிறது, எனக்கு வியாபாரம் நின்றுது, இலவச அரிசியை துண்டிங்கிறான். எரிவாயு மானியத்தை எரிவுருள இருக்குல்ல அதுக்கான மானியத்தை துண்டிங்கிறான். அது விலையேறுது, விலையேறுதுன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் பெருமகள்கிட்ட கேட்டால் விறகடுப்புக்கு போங்க. ஏய் அங்கே தான் இருந்தோம், விறகுல தான் அடுப்பறிச்சிருந்தோம். டெவலப் பண்ணிங்க அரிசியை ரேஷனில் வாங்கிட்டு விறகட்டையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த உருளை இருக்குல்ல எரிவாயு சிலிண்டர் இருக்கிறவனுக்கு ரேஷனில் அரிசி இல்லைன்ட்டிங்க. டேய் அப்போ என்ன இது சிலிண்டரை திறந்து வாயில் ஒன்று மடக்கு மடக்கு குடிச்சிட்டு போகிறதா என்ன என்னங்கடா உங்கள் திட்டங்களும் சட்டங்களும். இந்த சம்பந்தா ஓடியாந்து உயிர்களில் ரத்தமாக உங்கள் பேஸ்டில் நீம் இருக்கா, அதாவது வேம்பு உப்பு இருக்கா, கறி இருக்கா? பிறந்ததுலேருந்து இது மூனை வச்சு தான் விலகிட்டு இருந்தோம். அது அசிங்கம்ட்டு இப்போ அது இருக்கா இது இருக்கா? ஆமாம் சாப்பு, ஆமாம் சாப்பு. நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் சரி செய்யத்தான் உங்களால் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரி செய்கிறான். ஆமாம் சொல்கிறார் அஜித் தம்பி, சொல்ல தெரிக்க விடுவோம், பூராத்தையும் தெரிக்க விடுறான். அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. எல்லாமே பிரச்சனை. ஐயா ஸ்டாலின் வந்து முக ஸ்டாலின் ஆகிறார் முதலமைச்சரான பிறகு உங்கள் பிரச்சனைகளை 100 நாளில் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியை தருகிறேன். இது என் உறுதிமொழி. ஒரு தங்கச்சி, ஐயா அந்த மனுவில் ஒரு மனுவோடவாயா டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு வரலை, ஏயா வாயை திறக்கப்பட்டிருக்கேன். 50 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இது தலைநகரம், கழிவு நீர் வழிந்தோட மழை நீர் வழிந்தோட ஒரு காவாக இருக்கா, வாய்க்கால் இருக்கா? ஆனால் ஆனால் ஒவ்வொரு மாநகராட்சி தேர்தலில் வென்று வந்த மேயர்களில் ஒவ்வொரு முறையும் 10,000 கோடி 8,000 கோடி இந்த காவாய் அமைக்கிறதுக்கு, இந்த வாய்க்கால் அமைக்கிறதுக்கு 10,000 கோடி எடுத்துருக்கிறாங்க. ஒரு தடவை எடுத்தால் பரவாயில்ல, 50 ஆண்டுகளாக அது நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, 50 ஆண்டுகளாக அது நடந்திருக்கு. எங்கடா காவாய், எங்கே வாய்க்கால், அந்த காசங்க அவங்க வாய்க்கால் வச்சு வாய்க்கால் வரல. நீங்கள் பாருங்கள், உலக நாடுகளில் சிங்க இருப்பா ஐயா பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கரண்டில் இருக்கிறீங்க ஏதோ. இதே மாதிரி இது பாருங்க, இதே மாதிரி ஐயா காமராஜ் பேசிட்டு வந்துருக்குறாங்க. ஒருத்தர் கூட கூட பேசிட்டே வந்திருக்கிறாரு, சரக்கை போட்டு மேடையிலேருந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு இவர். ஏன் விடு அவனே, அவனா பேசுகிறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுகிறாருன்னு. அது மாதிரி நம்ம அப்பா மகிழ்ச்சியாக இருக்காரு. பாரதிய ஜனதாவுடைய பாலிசி என்ன, கோட்பாடு கொள்கை பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம். வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியாக பார்க்குறோம். ஏன் தெரியுமா? ஏன் அவன் மனித குலத்தின் எதிரி? இவன் ஏன் காலங்காலமாக தீண்டத்தகாதவனா, இளி மகனா, இந்த குடிசையில் கிடக்கிறான் அப்படின்னா, அவன் வாங்கி வந்த விதி, அவன் கர்மான்றான். சும்மா காசை வாங்கிட்டு ஓட்ட போகிறது, 500 ரூபாய்க்கு மதிப்பு மிக்க உரிமையை விற்கிறான். அவன் நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறான், இந்த ஓட்ட வாங்கி நாட்டை விற்றுறான், விற்றுட்டான். இப்போ என்ன இருக்குது சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது சொல்லுங்கள். வந்து சந்தித்தேன், இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு மகப்பேர் பிரசவம் பார்க்குற வசதியோடு இருந்துச்சு அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஒன்று உங்கள் மகன் அதெல்லாம் கொண்டு வைப்பா, ஏய் வைப்பாங்க. ஒரு 2 சீட்டை கொடுத்து எனக்கு பயனில்லை, நாட்டை கொடுங்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறேன். இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தாரும் என்னை பின்பற்றுவாங்க, உலக நாடுகளும். இப்படி ஒரு நிர்வாகம், இப்படி ஒரு கனவு, மிரண்டுருவான். அவ்வளவு வேலை திட்டங்களை வச்சுக்கிட்டு உங்கள் மகன் ஓடி ஓடி திரியிறேன். எதுக்கு? உங்களுக்காக இல்லை, நமக்காக. சரி, நீ இந்த வளர்ந்துட்டியப்பா, டிஜிட்டல் இந்தியா ஆகிட்டியப்பா, டெவலப் பண்ணிட்டியப்பா. என்ன டெவலப்பு? இவங்க டெவலப் பண்ண தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன ஒரு ஒரு உலகம் இது, என்ன ஒரு உலகம்? பிச்சை வாங்குற பொருளை போடுற பை, அதிலிருந்து ஸ்வைப்பு மிஷின் ஒன்று எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான், மிஷின் எடுத்து நீட்டுறான். அந்த அம்மா சிரிக்குது, இதில் கிழிச்சு விடு, அட்டையை கிழிச்சு விடுறான். இப்போ பார்த்திங்கன்னா பல கடைகள் எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு வச்சு அப்படி கிழிச்சு விட்டா அது பணம் ஏறிடும், அப்படி கிழிச்சு விட்றான். இது வந்து என்ன சொல்கிறாரு, இதுதானே இந்த நாடு கட்டி கட்டி அமைச்சிருக்கிற டெவலப்.
உங்கள் பிள்ளை என்ன சொல்கிறேன் தெரியுமா, பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்குதல்ல மக்களை வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவது தான் வளர்ச்சி. விவசாய கடனை தள்ளுபடி செய்வதல்ல என் மக்களே என் ஆட்சியாளர்களே வளர்ச்சி, விவசாயி கடனாளி ஆகாமல் பார்த்துக் கொள்வதுதான் வளர்ச்சி. கல்விக்கடனை மாணவர்களின் கல்விக்கடனை தள்ளுபடி செய்வதல்ல வளர்ச்சி. கடன் வாங்கி படிக்கிற ஏழ்மை வறுமை நிலைய இல்லாமல் என் பிள்ளைகளை வளர்த்து வார்த்தெடுப்பதுதான் வளர்ச்சி. இன்னைக்கு தேர்தல் எங்கள் ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க, எஸ்ஆர்எம் கல்லூரி வேந்தர், எனக்கு கூப்பிட்ருக்காங்க. என்னங்க ஏன் கேட்டேன், இதை இதை நீங்கள் தான் பேசணும், குடும்பம் நடக்குது, என்னங்க ஏன் சார் ஹார்ட் வாட்ச் என்ன கேட்டிருக்கிறாரு, 31 தொகுதிக்கு கொடுத்துட்டாங்க, மீதி தொகுதிக்கு ப்ரஷ் பல்லு வளர்க்குறது பல் துளைக்கு அப்புறம் கரும்பலக, ஒரு கட்சி மூணு சின்னத்துலேயே அப்போ போட்டிடும், என்னப்பா அது கொடுமையாக இருக்குங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஏங்க ஏங்க 31 கொடுத்து மீதி கொடுக்குறீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ஆட்டோ சின்னம் கேட்டிருக்காரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா, அவர் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒதுக்குனதை அப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்கல வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க, அதனால இவங்க ஆட்டோ கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துட்டாங்க. அதில் ரஜினிகாந்துடைய செயலாளர் அவர் அது அவர் செல்லாதுங்க, நான் தாங்க உண்மையான செயலாளர்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. கட்சியே ஆரம்பிக்காத கட்சிக்கு எப்படிப்பா பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரா, அதுக்கு பதில் இல்லை. இப்போ அவர் பிரச்சனை பண்ணுறாருன்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறது, அவர் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கும் போது சின்னங்களையா தாரம், இப்போ ஆரம்பிச்சிரு கேட்குறாரு கொடுப்போம் தானே கொடுக்கணும், எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் அந்த தேர்தல் ஆணையத்தை நாடக கம்பெனின்னு நான் சொல்கிறது காரணம் அதுதான்.